2022 வரவு செலவு திட்டத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய அறிவிப்பு. நாட்டில் மீண்டும் ஒரு தாளமுக்கம், காற்றுடன் கனமழை தொடரும். புதிய தடையை அறிவித்த ஃபசல். எரிபொருள் விலை சூத்திரம் அத்தியாவசியமானது, இலங்கை மத்திய வங்கி. கட்சிக்கு தெரியாமல் வெளிநாடு பயணமா, சாணக்கியன் சுமந்திரன். ஜனாதிபதி தலைமையில் கோளாறு உள்ளதை போன்று தெரிகிறது, தேரர் காட்டம். உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்ட சிகரெட்டின் விலை, வரவு செலவு திட்ட உரையில் ஃபசல் அதிரடி. நாட்டில் பொதுக்கூடங்களுக்கு வருகிறது ஆப்பு. கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கான எச்சரிக்கை. ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணி வெளியிட்டுள்ள தகவல். இரண்டாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து நிதியமைச்சரினால் உரை நிகழ்த்தப்பட்டு வரும் நிலையில் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான சலுகைகள் பல குறைக்கப்பட்டுள்ளது. குறித்த உரையில் கோவிட் காரணமாக அனைத்து வருமான வழிமுறைகளும் தடைப்பட்டிருந்தாலும் மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தவும் எங்களிடம் வாய்ப்புள்ளது என்று நிதியமைச்சர் கூறினார். இலங்கையில் கோவிட் பரவலை கட்டுப்படுத்த பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கோவிட் பரவலுக்கு முகம் கொடுத்து உள்ளூர் தொழில் முயற்சியாளர்களை பாதுகாக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் நிதியமைச்சர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச போதைப்பொருள் கடத்தலுக்கான தளமாக இலங்கையை மாற்றுவதற்கு முன்னெடுக்கப்பட்ட அனைத்து முயற்சிகளும் தடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். சந்தையில் சேவை மற்றும் பொருட்களின் விலைகளில் தொடர்ந்தும் ஏற்பட்டுள்ள ஏற்ற இறக்கங்கள் மீள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்றும் பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளை கட்டுப்படுத்த பாரம்பரிய முறைகள் போதுமானதாக இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்துடன் நீண்டகால வேலைத்திட்டத்தில் ஈடுபடும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை என நிதியமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். வர்த்தக நிலுவை பற்றாக்குறையை ஈடு செய்வதற்கு சேவை துறையிலிருந்து அதிக பங்களிப்பை பெறுவதற்கு எதிர்பார்ப்பதாகவும் அமைச்சர் ஃபசல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். அரசு நிறுவனங்களின் தொலைபேசி கட்டண சலுகைகளை 25% குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நிதியமைச்சர் ஃபசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். வங்காள விரிகுடாவில் அந்தமான் தீவுகளுக்கு அருகில் நாளை 13 மாலையில் மீண்டும் ஒரு தாளமுக்கம் உருவாகும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக சிரேஷ்ட விரிவுரையாளர் நா பிரதீப் ராஜா இதனை கூறியுள்ளார். இதன் காரணமாக அடுத்த 2 நாட்டில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அரசு செலவை குறைப்பதற்காக புதிய அரசு அலுவலகங்கள் அமைப்பதற்கு 2 தடை விதிக்கப்படுவதாக நிதியமைச்சர் ஃபசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். 2022 வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த அவர் தமது அரசால் முன்வைக்கப்பட்ட யோசனைகளையும் வரிசைப்படுத்தியுள்ளார். அவரால் முன்வைக்கப்பட்ட யோசனைகள் வருமாறு. அரசு செலவினங்களை குறைப்பதற்காக புதிய அரசு அலுவலகங்கள் அமைப்பதற்கு 2 தடை. மின்சார தேவையை சூரிய சக்தியை பெற்றுக் கொள்ளவும் அரசு அலுவலகங்களின் தொலைபேசி பாவனையை 25% குறைக்கவும் யோசனை. அனைத்து அரசு பணியாளர்களின் ஓய்வூதிய முரண்பாடுகள் தீர்க்கப்பட்டு புதிய திட்டங்கள் முன்னெடுக்கப்படும். அரசு சேவையின் பணியாளர்களது ஓய்வூதிய வயது 65 உயர்த்தப்படுகின்றது. அனைத்து பாடசாலைகளுக்கும் நவீன இணைய வசதிகள் செய்து கொடுக்கப்படும். முச்சக்கர வண்டிகளுக்கான அதிகார சபை அமைக்கப்படவுள்ளது. ஓய்வூதியம் பெறாத சிரேஷ்ட பிரஜைகளுக்கு ஓய்வூதிய திட்டம், இதற்காக 100 ரூபாய் ஒதுக்கப்படுகிறது. புதிய வியாபாரங்களுக்கு 2022 பதிவு கட்டணங்கள் அறவிடப்படும். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய தகுதி காலம் 10 நீடிக்கப்பட்டுள்ளது. சேதன பசலையை ஊக்குவிக்க கிராம சேவகர் மட்டத்தில் திட்டம் முன்னெடுக்கப்படும். அரசு வங்கி கட்டமைப்பின் ஸ்திரத்தன்மைக்காக எரிபொருள் விலை சூத்திரம் அவசியமானது என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. விலை அதிகரிப்புக்கு அமைய மற்றும் எதிர்காலத்தில் மேலும் அதிகரிக்கலாம் என்ற முன்னறிவிப்பு காரணமாக ஏற்படும் எரிபொருள் நெருக்கடிக்கு விலை சூத்திரம் மாத்திரம் போதுமானதாக இருக்காது எனவும் மத்திய வங்கி கூறியுள்ளது. அண்மைய கால பொருளாதார செழிப்பு என்ற பெயரில் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கையில் இலங்கை மத்திய வங்கி இதனை கூறியுள்ளது. விலை சூத்திரத்தின் ஊடாக எரிபொருள் விலையை நிர்ணயிப்பதன் மூலம் எரிபொருள் விலைகள் குறித்து மக்கள் மத்தியில் இருக்கும் வரவேற்பை முன்னேற்ற முடியும். அத்துடன் விலை அதிகரிப்புகள் தொடர்பான செயல்பாடுகளை வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுக்க முடியும் எனவும் மத்திய வங்கி குறிப்பிட்டுள்ளது. அதனை தவிர உலக சந்தையில் எரிபொருளின் விலைகள் குறையும் போது அதன் பிரதிபலனை உடனடியாக நுகர்வோர் ஏற்றுக்கொள்ள முடியும் எனவும் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இது அப்படி இருந்த போதிலும் எரிபொருள் விலைகள் சர்வதேச சந்தையில் ஏற்றம் இறக்கம் காணும்போது அதன் அடிப்படையில் இலங்கையில் எரிபொருட்களின் விலைகளை நிர்ணயிப்பதற்கான கடந்த நல்லாட்சி அரசாங்கம் இதே விலை சூத்திரத்தை அறிமுகப்படுத்தியது. கட்சிக்கு தெரியாமல் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் சாணக்கியன் மற்றும் இன்னும் ஒருவர் இன்று இரவு அமெரிக்கா செல்லவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அங்கு சில உத்தியோகப்பற்ற சந்திப்புகளில் ஈடுபட்ட பின்னர் அவர்கள் நாடு திரும்புவார்கள் எனவும் கூறப்படுகின்றது. அமெரிக்கா செல்லும் குழுவினர் 20ஆம் தேதி அங்கிருந்து புறப்பட உள்ளதாகவும் சுமந்திரன் தவிர்த்த மற்றைய இருவரும் நாடு திரும்புவார்கள் எனவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. அதேவேளை சுமந்திரன் அங்கிருந்து பிரித்தானியா சென்று அங்கு சில தனிப்பட்ட சந்திப்புகளை நடத்தவுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சந்திப்பிற்கு சுமந்திரன் தனியாக செல்வதாகவே முன்னர் திட்டமிடப்பட்டிருந்த போது சாணக்கியனை முன்னிலைப்படுத்தியதும் அவரது முயற்சிக்கு உதவும் என்பதால் சாணக்கியனையும் அழைத்துச் செல்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாணக்கியனுக்கு விசா வழங்குமாறு அவர் கோரியதையடுத்து பிரித்தானிய தூதரகம் நேற்று விசாவை வழங்கிய நிலையில் கொழும்பில் உள்ள பிரித்தானிய தூதரகத்துக்கு சென்ற சுமந்திரன் சாணக்கியன் பிரித்தானியா விசாவை பெற்றுக் கொண்டார். அத்தோடு இதன்போது பிரித்தானிய தூதருடன் எடுத்த புகைப்படத்தையும் பதிவிட்டுள்ளார். பிரித்தானியாவிலிருந்து கனடா செல்லும் இருவரும் அங்கு தமிழரசு கட்சியின் கனடா கிளையினருடன் கலந்துரையாடல்களை நடத்திவிட்டு 28ஆம் தேதி நாடு திரும்புவார்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விவசாயிகளின் கழுத்தை பிடிக்க முடியும் என ஜனாதிபதி கூறுகின்றார். அவருடைய தலையில் ஒரு கோளாறு உள்ளதைப் போன்று தெரிகிறது என தேவால் ஹிந்த் அஜித் தேரர் காட்டமாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வரும்போது விவசாயிகளுக்கு இலவசமாக பசலை வழங்குவோம் என சத்தமாக கூறி வந்தார். இதனை நம்பி விவசாயிகள் அனைவரும் வரிசையில் சென்று வாக்களித்தார்கள். ஆனால் தற்போது இந்த அரசாங்கம் அந்த விவசாயிகளின் கழுத்தை பிடிப்போம் என சொல்கின்றது. இயற்கை பசலையை உபயோகிக்காவிட்டால் இராணுவத்தினரை கொண்டு விவசாயிகளின் கழுத்தை பிடித்து செய்ய வைக்க முடியும் என கூறுகின்றனர். உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் சிகரெட்டுகளுக்கான வரியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என நிதியமைச்சர் ஃபசல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இதன்படி சிகரெட் ஒன்றுக்கான விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். மேலும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் மதுவரியும் அதிகரிக்கப்படும். 25 மில்லியன் ரூபாய் வருமானத்தை எதிர்பார்த்து இது நடைமுறைப்படுத்தப்படுவதாகவும் அதற்கான வர்த்தமானி அறிவித்தல் இன்று வெளியிடப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டங்கள் மற்றும் கூட்டங்களுக்கு அனுமதி பெறப்படாவிட்டால் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அசைல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அவ்வாறாயினும் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுபவர்களின் எண்ணிக்கைக்கு இன்னும் வரம்பு விதிக்கப்படவில்லை என்றும் கூறினார். எந்த ஒரு விதிமுறைகளுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் எனவும் கூட்டங்களுக்கு அனுமதி இல்லை எனவும் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்தார். கிளிநொச்சி கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட விழாபுடை கிராமத்துக்கான பிரதான வீதி சேதமடைந்த நிலையில் தற்காலிகமாக புனரமைப்பு செய்யப்பட்டுள்ள வீதியால் பயணிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தின் கண்டாவளி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட விழாபுடை கிராமத்துக்கான பிரதான வீதியில் காணப்பட்ட பாலம் கடந்த காலங்களில் ஏற்பட்ட மழை வெள்ளம் காரணமாக சேதமடைந்து போக்குவரத்துகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் இராணுவத்தினரின் உதவியுடன் குறித்த பாலம் தற்காலிகமாக புனரமைப்பு செய்யப்பட்டு மக்கள் போக்குவரத்து பாவனைக்கு விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்போது பெய்யும் மழை காரணமாக குறித்த பாலம் மற்றும் வீதி என்பன வெள்ள நீரில் மூழ்கி காணப்படுகின்றது. அத்துடன் கனகாம்பிகை குளம் மற்றும் கிளிநொச்சி இரணிமடு குளத்தின் கீழான வயல் நிலங்களில் இருந்து வெளியேறும் கழிவு நீர் குறித்த வீதியை குறுக்கறுத்து பாலத்தால் செல்வதனால் இந்த பாலத்தின் ஊடாக பயணிப்பவர்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என்று அனர்த்த முகாமைத்துவ பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியானது பொதுமக்களின் கருத்துக்களை பெற தீர்மானித்துள்ளது. அதன்படி தனிநபர்கள் நிறுவனங்கள் அல்லது குழுக்கள் முன்வைக்கும் பரிந்துரைகள் மற்றும் முன்மொழிவுகளை எதிர்வரும் நவம்பர் 30ஆம் தேதிக்குள் தபால் மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் அனுப்ப முடியும் என ஒரு நாடு ஒரே சட்டம் குறித்த ஜனாதிபதி செயலணி தெரிவித்துள்ளது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்ற விடயத்தை நடைமுறைப்படுத்துவது குறித்து ஆராய்ந்து சட்ட வரைவை தயாரிப்பதற்காக கலகுடாத்தி ஞானசார தேர் தலைமையில் 13 பேர் கொண்ட செயலணியை கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ நியமித்திருந்தார். எனினும் அதன் உறுப்பினர்களான பேராசிரியர் தயானந்த பண்டா மற்றும் விரிவுரையாளர் முகமட் ஏந்திகாப் ஆகியோர் பின்னர் குறித்த செயலணியில் இருந்து விலகியிருந்தனர்.
பின்னர் ராமலிங்கம் சக்கரவர்த்தி கருணாகரன், யோகேஸ்வரி பட்குண்டராஜா மற்றும் ஐயம்பிள்ளை தயானந்தராஜா ஆகிய மூவரும் புதிதாக செயலணிக்கு நியமிக்கப்பட்டனர். தற்போது 14 உறுப்பினர்களுடன் இயங்கி வரும் ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணியானது மக்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன் பிரகாரம் பரிந்துரைகளையும் முன்மொழிவுகளையும் செயலாளர் ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணி தபால் பெட்டி இலக்கம் 504 கொழும்பு என்ற முகவரிக்கோ அல்லது OCOL consolation@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கோ அனுப்பப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாயிரத்து 2022 வரவு செலவு திட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு ஊழியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்திய அறிவிப்பு. நாட்டின் மீண்டும் ஒரு தாளமுக்கம், காற்றுடன் கனமழை தொடரும். புதிய தடையை அறிவித்த ஃபசல். எரிபொருள் விலை சூத்திரம் அத்தியாவசியமானது, இலங்கை மத்திய வங்கி. கட்சிக்கு தெரியாமல் வெளிநாடு பயணமா சாணக்கியன் சுமந்திரன். ஜனாதிபதி தலைமையில் கோளாறு உள்ளதை போன்று தெரிகிறது, தேரர் காட்டம். உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் அதிகரிக்கப்பட்ட சிகரெட்டின் விலை, வரவு செலவு திட்ட உரையில் ஃபசல் அதிரடி. நாட்டில் பொதுக்கூடங்களிற்கு வருகிறது ஆப்பு. கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கான எச்சரிக்கை. ஒரே நாடு ஒரே சட்டம் ஜனாதிபதி செயலணி வெளியிட்டுள்ள தகவல்.